ஹலோ ரம்யா சிஎம்எஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம கூட பேச யார் தெரியுமா வந்திருக்காங்க? தி கிரேட் டாக்டர் பாக்யா அசோக் மேம். யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஃபேவரட் பர்சனே இவங்களை சொல்லாங்க. இவங்க ரெமெடி சொல்லாத விஷயமே இல்லை, இவங்களால சால்வ் பண்ண முடியாத விஷயமே இல்லைங்க. இவங்க இந்தியாஸ் லீடிங் டேரட் கார்டு ரீடர், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர், ஃப்ளவர் மருத்துவ ஸ்பெஷலிஸ்ட், கிறிஸ்டல் ஹீலிங் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். ஜி ஹீலிங் உங்கள் சேனலோட பேர் மேம். ஜீல்னா என்ன மேம்? ஜீல்னா வந்து ஒரு கிரேட் எனர்ஜிங்க, நம்ம உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வெளியே வர எனர்ஜி. இப்போ ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம், அது பண்ணணும், சரி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஆசை, அதோடு தான் நிற்கும். அந்த கிரேட் எனர்ஜி நம்மளோட சோலார் ப்ளெக்ஸஸ் சக்ராலிருந்து வர ஒரு இன்னர் எனர்ஜி தான் ஒரு ஜீல்னு சொல்லுவோம். ஸோ அதனால ஜீல் ஹீலிங்கன்றது வந்து ஹீலிங் தான். ஸோ அதனால ஜீல் ஹீலிங்னு பிராண்ட் நேம். மேம், இப்போது ரேக்கி வந்து எனர்ஜி பேஸ்டு இல்லையா? எனர்ஜினா என்ன மேம்? ரேக்கி எனர்ஜின்றது நம்ம வந்து நம்ம ஒரு லோவாக இருக்கும் பார்த்தீங்களா, என்ன ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்றது ஒரு லோவர் எனர்ஜி. ரேக்கி எனர்ஜியில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்மளோட சக்ராஸை ஹீல் பண்ண பண்ண நம்ம வந்து ஒரு ஆக்டிவாக இருப்போம், ஒரு மாதிரி மைண்டெல்லாம் வந்து பிஸியாக இருக்க மாதிரி இருக்கும், ஒரு ஆக்கப்பூர்வமாக ஏதாவது யோசிப்போம், ஒரு பாசிட்டிவான ரெண்டு வார்த்தைகள் பேசுறது. பாசிட்டிவான வீட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் சும்மா வெளியே போகிறீங்க, யாராவது ஒருத்தவங்க உங்களை ஹாய் ஹலோ சொல்கிறாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து உங்ககிட்ட இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தை பேசினேன்னு பேசுனா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கிறது தான் அவங்க சூப்பர் எனர்ஜியில் இருக்காங்கன்றது மீனிங். ஓகே, அருமை மேம், சூப்பராக சொன்னீங்க. மேம், ரேக்கி டேரட் ரீடிங் அப்படின்னா நீங்கள் நிறைய சேனல்ஸில் சொல்லியிருக்கீங்க, இப்போ லைட்டாக ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்க முடியுமா? ஸோ ரேக்கின்றது வந்து நம்மளை நாமளே ஹீல் பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டஸ்ட் ஹீலிங் மெத்தடு. ஸோ ஹீலிங் மெத்தட் வந்து நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. இப்போ நம்மளை நாமே நம்மளோட சக்ராஸை ஹீல் பண்ணோம்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்ஸ் இருக்குது, பட் ரேக்கி ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ஹீலிங் டெக்னிக். ஸோ இந்த ரேக்கின்றது வந்து நம்ம இப்போ புதுசாலாம் ஸ்டார்ட் பண்ணல. இப்போ நான் நிறைய பக்கம் சொல்கிறனால எல்லாருக்கும் வந்து இது மேபி ஒரு புது வார்த்தையாக இருக்கலாம், பட் இப்போ ஸ்டார்ட் ஆகலை. இப்போ இருந்து 100 இயர்ஸ் பிஃபோர்லேருந்து இந்த ரேக்கி எனர்ஜின்றது வந்து ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது இந்த உலகத்தில். ஸோ இந்த எனர்ஜியை நம்மளை நாமே எப்படி ஹீல் பண்ணிக்கிறது, ஏதாவது ஒரு டவுன் ஆகிற டைமில், டயர்ட் ஆகிற டைமில், ஒரு டிப்ரெஷனில் இருக்கிற டைமில், சில லாஸஸ் பார்த்துட்டாங்க அப்படின்னா அதை மீறி அவங்களால வந்து நெக்ஸ்ட் எந்த ஸ்டெப்பும் எடுக்க முடியாது, அந்த பழைய மைண்ட் செட்லேயே வந்து இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மாற்றி நம்மளோட பெட்டர் லைஃபுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரேக்கி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பர் டெக்னிக்காக இருக்கும். அது வந்து ஒரு எனர்ஜி டெக்னிக், நம்மளே ரீஎனர்ஜைஸ் பண்ணிக்கலாம், ரிஜெனவேட் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ரெஷ் பர்சனாக இருக்கலாம்னு சொல்ல வரீங்க. சூப்பர் மேம். டேரட் கார்டு ரீடிங் எப்படி நம்ம லைஃப்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்? டேரட் ரீடிங் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போது அவங்களுக்கு வந்து இப்போ பொண்ணு பார்க்கவே போகிறாங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஜாதகங்கள் இருக்கலாம், ஒரு 5-6 ஜாதகங்கள் இருக்கலாம், இல்லை பையன் பார்க்க போகிறாங்களா இருந்தாலும் சரி 5-6 ஜாதகங்கள் இருக்கலாம். அப்போ அந்த 5-6 ஜாதகத்தில் ஜாதகம் பொருத்தமும் பார்த்ததுக்கு அப்புறமும் வந்து போய் நேரில் பார்த்துட்டு வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலையுமே இருக்கும், இது ஓகே தான் ஆனால் இதுவும் பெட்டராக இருக்கே, இதை விட பெட்டராக இருக்குமா, இது எந்த நமக்கு மைண்ட் செட் ஆகலையே அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு பொருத்தம் பார்த்ததுக்கப்புறம் கூட இருக்குல்ல. ஸோ அந்த டைம் பீரியடில் நம்ம இந்த 6 ஜாதகம் உங்களுக்கு வந்திருக்க, இதில் எது இவங்களுக்கு வந்து பெட்டராக இருக்கும், இவங்களோட லைஃப்பில் ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக வந்து எந்த ஜாதகமும் இவங்களுக்கு அமையும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை வந்து நம்மளால் டாரட் ரீடிங்கில் எடுக்க முடியும். அந்த பார்க்குறப்பவே அவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்கிறப்பவே அது வந்து ஒரு அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டாக இருக்கலாம், அவங்களோட பழகக்கூடிய விதமாக இருக்கலாம், அவங்களோட ஆட்டிடியூடில் ஏதாவது இருக்கா, அது எல்லாமே வந்து டாரட் ரீடிங்கில் வந்து பொட்டு வச்சிடும் கரெக்டாக தெளிவாக. ஸோ அதை வந்து அவங்க அந்த டைம் பீரியடில் பார்க்குறாங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக அமையும். இந்த மாதிரி இது நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளால் டாரட் ரீடிங் பார்க்க முடியும். அப்போது நம்ம லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும், ரைட் சைட் போகணுமா லெஃப்ட் சைட் போகணுமா, எந்த வேலைக்கு போகணும், எந்த வேலையை ஆக்செப்ட் பண்ணணும், பொண்ணு மாப்பிள்ள மேட்சஸ் பார்க்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் நம்ம டேரட் ரீடிங்காக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்ல வரீங்க. எஸ், எக்ஸாக்ட்லி. தேங்க்யூ மேம். நீங்கள் எப்படி பிரைட்டாக வைப்ரண்ட்டாக இருக்கீங்க சொல்லுங்கள், இந்த சீக்ரெட் எங்களுக்கு நீங்கள் சொல்லியே ஆகணும். எப்படி இப்போது வந்து எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, என் பொண்ணு என்னை விட ஹைட்டாக இருப்பா இந்நேரத்துக்கு. ஸோ ஆனால் கேட்பாங்க, நேற்று வந்து
இங்கே வந்து ஸ்டே பண்ணப்போ அங்கே ஒரு பொண்ணு வந்து அப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு தொட்டு பார்க்குறாங்க, மேம் உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சாங்க மேம். நீங்கள் என்னது கல்யாணம் ஆகிடுச்சா, என் பொண்ணு என்ன விட ஹைட்டாக இருப்பா நீங்கள் வேற அப்படின்னு சொன்னேன். பட்டு நீங்களும் ரேக்கி பண்ணி பாருங்களேன். நீங்கள் ரேக்கி பண்ணி பார்க்குறப்ப ப்ரைட்டாக இருக்கும் மீன்ஸ் அழகு அப்படியெல்லாம் நான் எதுவும் சொல்ல வரல. நம்ம ப்ரைட்டாக இருக்கோம் அப்படின்னாலே நம்மளோட இன்னர் மைண்டோட ஹாப்பினஸ், இன்னர் மைண்டோட கிளாரிட்டி நம்மளோட ஃபேஸில் தெரியும். அந்த கிளாரிட்டியை கொடுக்கறது தான் ரேக்கி ஹீலிங். நம்ம வந்து தேர்ட் ஐ சக்ராலாம் ப்ராப்பராக ஹீல் பண்ண 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 தெளிவாக முடிவெடுப்போம். நம்ம என்ன பேசுகிறோமோ அதில் வந்து ஒரு தெளிவான ஆன்சர்ஸை வந்து கொடுப்போம். ஏதாவது வந்து ஒரு பிரச்சனையே நம்மளோட மைண்டில் இருக்குது, இல்லை ஒரு கோவம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது வீட்டில் வந்து இருக்கவங்கக்கிட்ட, அதை வந்து கன்வே பண்ணுறப்போ நார்மலாக எப்படி ஆகிடும், நம்மளோட த்ரோட் சக்ரா இம்பேலன்ஸ் ஆகிடும், சண்டை கட்டி சொல்லுவோம், அதை எதுக்கு எப்படி வச்சுருக்கீங்க, இதை எதுக்கு அப்படி பண்ணீங்க, இது நீங்கள் பண்ண மாட்டேன்றீங்க, செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்ட்டு எல்லாத்தையும் திட்டுவோம். அப்போ வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், இரிட்டேட் ஆகிடுவாங்க, நம்மளை பார்த்தாலே எஸ்கேப் ஆகி ஓடுவாங்க. அதே வந்து நம்மளோட டோன் மாற்றி அதை வந்து எக்ஸ்பிளைன் ப்ராப்பராக பண்ணுறப்போ அதில் பெரிய மாற்றங்கள் அங்கே இருக்கும். நம்ம சொல்கிறதும் வந்து அவங்க கேட்பாங்க, நமக்கு நடக்க வேண்டிய வேலையும் அந்த இடத்துல நடந்துடும். ஸோ எல்லாமே நமக்கு வந்து ஃபேவர் ஆகிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து காரணம் ஹீலிங் மூலியமாக தான். வேற நான் வேறு எதுவும் பர்சனலாலாம் சீக்ரெட்டெல்லாம் எதுவும் இங்கே ஒளிச்செல்லாம் வைக்கல. என்னோடய பர்ஃபெக்ட் ஹீலிங் ரொட்டீன் டெய்லியும் வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுவேன். எவ்வளோ என்ன வேலை இருந்தாலும் இந்த ரொட்டீனுன்றது வந்து எந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் மைட் பி அந்த ஆரா வந்து நமக்கு பூஸ்ட் அப் பண்ணிக்கிறது, ஆரா கிளென்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தான் ரீசனாக இருக்கும். மேம் என்ன சொல்கிறாங்க, ப்ரைட்டாக இருக்கணுமா, ஃபேஷியல் பண்ணாதீங்க, ரேக்கி ஹீலிங் கற்றுக்கோங்க, ஆராவாக கிளென்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எதையும் சொல்கிற விதமாக சொன்னால் எல்லாமே ரீச் ஆகுங்கிறது தாங்க எல்லாரோட கருத்தும். மேம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரேக்கி இந்த டாரட் ரீடிங் சயின்டிஃபிக்கலி ப்ரூவனா, அதுதான் மேம் எங்கள் டவுட்டு. ஓகே, இது வந்து ப்ரூவன் தாங்க, சயின்டிஃபிக்லி வந்து ப்ரூவன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆனப்போ வந்து இது ஒரு பிளாசிபோ எஃபெக்ட் மாதிரி இருக்கும், சும்மா வந்து மனசை வந்து தேத்திக்கக்கூடிய எனர்ஜியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்துச்சு. பட் 1985 கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபின்ற ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபியில் வந்து நம்ம போய் நின்னோன்னா நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டும், அதில் நம்மளோட ஆராவை வந்து பார்க்கலாம். நம்மளோட ஆரா கலர் எப்படி இருக்கு, அது ரொம்ப மர்ஜாயிருக்கா இல்லை கிளியராக இருக்கான்றது எல்லாமே வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் தான் வந்து இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு. இப்போ வந்து ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்க, ரொம்ப டிப்ரெஷனில் இருக்காங்க, பிரச்சனைகள் அதிகமாக ஃபேஸ் பண்ணுறாங்க, தூங்கவே அவங்களால முடியல அப்படின்றப்போ அவங்களோட ஆரா ரொம்ப 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 டிஸ்டர்ப் ஆகிருக்கும். அவங்களால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதே வந்து ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸில் இருக்காங்க, ஒரு ஹீலிங் ப்ராக்டிஸில் இருக்காங்க, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்கள வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப தெளிவாக இருக்கும் அந்த லைன்ஸ் எல்லாம். ஸோ இதுதான் வந்து சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அது வந்து 1985 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் இப்போல்லாம் வந்து அந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபியோட சாஃப்ட்வேர் இன்னும் ஹை லெவல் அப்கிரேட் ஆகி ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. இந்த டைம் பீரியடில் மலேசியாவில் என்னோடய கிளைண்ட் அவங்க, அந்த பொண்ணு சொன்னாங்க அவங்களோட காலேஜில் ஆறான்ற ஒரு டாப்பிக்கே வந்து அவங்களோட ஸ்டடீஸில் ஒரு பேப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் வந்து ரேக்கி ஹீலர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஃபாரின் கண்ட்ரீஸில். அதாவது நம்ம ஊரில் வந்து டயட்டீஷியன் இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி ரேக்கியை வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டாக வந்து அங்கே இது பண்ணுறாங்க. ஈவன் இதுக்கு மேலே சொல்லணும்னா அங்கே வந்து லைஃப் இன்சூரன்ஸே கவர் பண்ணுற அளவுக்கு ரேக்கிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. நம்ம ஊரில் நிறைய பக்கம் உலகத்தில் பண்ணிகிட்ருக்காங்க, நம்ம ஊரில் இது மைட் பி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டாக இருக்குது. என்னோடய ஆசை என்னென்னா நம்ம ஊர்லேயும் நிறையா ரேக்கி ஹீலர்ஸ் வந்து உருவாகணும், அந்த ரேக்கி ஹீலர்ஸ்க்குலாம் வந்து ஹாஸ்பிட்டல்லையும் அவங்களெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஸோ வரக்கூடிய ஒரு பேஷண்ட்க்கு வந்து இவங்கெல்லாம் ஹீல் பண்ணுறப்போ இன்னும் நிறைய மாற்றங்களை உருவாக்க முடியும். சூப்பர் மேம். மேம் மிராக்கிள்ஸ் நீங்கள் எத்தனையோ பேரை வந்து பார்த்துருப்பீங்க, ஹீல் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்க மிராக்கிள் இன் ரேக்கி ஹீலிங் அப்படின்னா நீங்கள் எந்த இன்சிடெண்ட்டை சொல்லுவீங்க? இது எது நான் சொல்கிறதுனே தெரில, ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ரேக்கியில். எதை வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி எடுத்துகிட்டு போகிறது, எது செகண்ட் ஒன்று அப்படின்றது தெரில. பட் சொல்கிற சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு நார்மலாக ஒரு டே டு டே லைஃப்லேருந்து, ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு மிராக்கிள்ஸை விட நமக்கு என்ன யூஸ் ஆகும்னு வந்து நீங்கள் நினைக்கணும்ல, நினைப்பீங்கள்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு இந்த மிராக்கிள்ஸில் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லேடிஸ்க்கு
பீரியட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸில் பயங்கரமான சேஞ்சஸ் அந்த டைமில் அவங்களுக்கு வர மூட் ஸ்விங்ஸு, பெயின், இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா ஹீல் ஆகும் ரேக்கியில். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு கிளைண்ட்டு, அவங்களும் வந்து வெளிநாட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, கண்ணு சம்மந்தப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்கு கண்ணு வந்து ஒரு அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு டெக்னிக்கலாக மறந்துட்டேன். கண் வந்து அப்படியே மூடிட்டே போச்சு. அதாவது அவங்களால வந்து பிரைட்டாக கண்ணை ஓப்பன் பண்ண முடியாது, அது அப்படியே வந்து மூட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து எதாவது ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், நீங்கள் ஐஸ் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இந்த மாதிரி பாப்பா சொல்கிறது, இதுதான் அவங்களோட ப்ராக்டிஸாக இருந்தது. அந்த கண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மூடி தான் அவங்களால பார்க்க முடியும், கொஞ்சோண்டு விஷன் தான் தெரிகிற மாதிரி. ஸோ அந்த டைம் பீரியடில் அவங்களுக்கு ஹீலிங் எடுக்க எடுக்க அந்த கண் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சுது. அது ரொம்ப நல்ல ரிசல்ட் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அதோட ஹாப்பினஸ் வந்து எனக்கு வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒவ்வொன்றா நிறைய இருக்குது. அப்புறம் வந்து ஒருத்தர் ரொம்ப ஒரு டிப்ரெஷனோட லாஸ்ட் எண்டில் இருந்தார், இனிமேல் வந்து லைஃபே வேணாம் அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து ஃபினான்ஷியல் இம்பேலன்சஸ் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ நான் வந்து எதுவும் ப்ராமிஸ் பண்ணல, இந்த ஹீலிங் பண்ணனா நீங்கள் வந்து ஃபினான்ஷியலி இதாகிடுவீங்கன்ட்டு எந்த ப்ராமிஸும் பண்ணல. என்னோடய வேலை அவங்களோட சக்ராஸை ஹீல் பண்ணுறது, சக்ராஸை நீங்களாம் எப்படி ஹீல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. பட் அந்த பர்சனுக்கு எப்படின்னா ஹீலிங்லாம் வந்து அப்போது கற்றுக்கக்கூடிய மனநிலைமை கூட அவருக்கு இல்லை. ஏன்னா லைஃபே வேணாம், நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் வந்து அவர் இருந்தார். அவருக்கு ஃபினான்ஷியலி பயங்கர லாக் ஆகிட்டார். அவரோட ஃபேமிலி இஷ்யூஸில் அவங்களுக்கு சொத்து பிரிக்கிறதுல வந்து இவருக்கெல்லாம் வந்து கிடைக்கவே இல்லை. அது கேஸில் இருந்ததும் வந்து இவருக்கு ஃபேவர் ஆகிற மாதிரியும் இல்லை. பட் இவர் ரொம்ப 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 லைட் ஹார்ட்டட் பர்சன், அவரால் வந்து அது எதையுமே அக்செப்டும் பண்ண முடியல, போய் கேட்கறதுக்கு உண்டான தைரியமும் அவருக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து எஃபி பார்த்து தான் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிவிட்டு காண்டாக்ட் பண்ணார். அந்த டைம் பீரியடில் அவருக்கு ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணோம். ஆறு செஷன், ஆறாவது செஷன் நடக்கிற அன்னைக்கு எனக்கு வந்து ஃபோனில் சொன்னார். அந்த செஷன் முடிஞ்ச அந்த கேப்பில் வந்து இது நடந்திருக்கு. ஒரு கேஸ் வந்து 10 வருஷமாக ஒரு ஆஃபீஸோட இடம் யாருக்குன்றது போயிட்டு இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது வந்து எனக்கு ஃபேவர் ஆகும் நானே எதிர்பார்க்கலை, எனக்கு ஃபேவர் ஆகிடுச்சு. ஃபேவர் ஆனதுக்கு மேலே வந்து இவரோட அண்ணன் அவங்க ஃபேமிலி வந்து இவரை கூப்பிட்டு பேசினாங்க, நல்லாவும் பேசினாங்க. எங்களோட ஃபேமிலி பாண்டிங்கும் வந்து இங்கே ஸ்ட்ராங் ஆகிற மாதிரி இருக்குது. நாங்கள் அடுத்த வாரம் போய் எல்லாரும் மீட் பண்ண போகிறோம் ஃபேமிலி எல்லாம் அப்படின்னாரு. இதெல்லாம் வந்து எனக்கு எப்படி அந்த அது ரொம்ப ரொம்ப மனசு அப்படி சந்தோஷப்படும் அவங்க சொல்கிறப்ப. ஏன்னா என்னோடய ப்ரேயர்ஸே என்னவாக இருக்கும்னா, என்னை ரீச் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வராங்க. ஒரு டாரட் ரீடிங் பார்க்குறாங்களோ, ரேக்கி கற்றுக்குறாங்களோ, பேட்ச் ஃப்ளவர் மெடிசனோ, ஒரு கிறிஸ்டல் என்ட்ரந்து என் கைப்பட வாங்குகிறாங்களோ, ஒரு சின்ன விஷயத்துக்காக இல்லை, எனக்கு என்கிட்ட ஏதாவது வந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்களோ, அவங்கள வந்து சும்மா விட்டக்கூடாது. என்னை ரீச் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் கிடச்சிடணும். ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் அவங்க கிடச்சி தான் போகணுன்றது தான் என்னோட பேசிக், என்னோடய ஹீலிங், என்னோடய ப்ரேயர்ஸாகவே இருக்கும். ஸோ பிரபஞ்சம் வந்து நமக்கு அதை கொடுத்துருவோம்னா, ஏன்னா நான் அதுதானே கேட்குறேன். ஸோ அப்படி யாருக்கெல்லாம் அந்த சேஞ்சஸ் வரப்போ அடங்காமல் அப்படி பிரபஞ்சம் எனக்கு அனுப்பிவிடும். ஸோ என்னோட விஷஸும் இந்த இடத்துல ஃபுல்ஃபில் ஆகிடும். இல்லை மேம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள நம்பி வந்துட்டால் கண்டிப்பாக அவங்க நம்பிக்கைக்கு நான் நியாயம் பண்ணுவேங்கிறாங்க. இதுவே ரொம்ப அருமையான விஷயங்க, ரொம்ப ஒரு ட்ரூத்ஃபுல்லான பர்சனாக இருக்காங்கல்ல மேம். எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இப்போ ஒருத்தங்களை வந்து நீங்கள் ஹீல் பண்ணுறீங்க மேம், இப்போது அப்போ அவங்க கர்மாவை நீங்கள் வந்து சரி பண்ணுறீங்க, இல்லை அவங்க லைஃப்பை நார்மலைஸ் ஆக்குறீங்க, அவங்க விதியை மாற்றுறீங்க, அப்போது அந்த கர்மா உங்களை அஃபெக்ட் பண்ணுமா? நான் பண்ணுறது ரேக்கி ஹீலிங் தான். இதில் வந்து ப்ராப்பரான டெக்னிக்கை வந்து ஃபாலோ பண்ணணும், அதோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணணும். இந்த ப்ரொசீஜர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறப்ப இந்த மாதிரி எந்த கார்மிக் இம்பேலன்சஸும் நம்மளை அட்ராக்ட் பண்ணவே ஆகாது. முதல்ல நான் வந்து பெரிய கடவுள் கிடையாது, நான் யூனிவர்ஸ் எனர்ஜியை நான் அட்ராக்ட் பண்ணுறேன், அதை வந்து ஹீலிங்காக கொடுக்குறேன். அதே மாதிரி கற்றுக்கிறவங்களுக்கு தீட்சை மோடில் கொடுக்குறேன், அவங்க வந்து செல்ஃப் ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகுது. ஸோ நான் வந்து இந்த இடத்துல ஒரு டூலாக இருக்கேன், ஒரு மீடியேட்டராக இருக்கேன். ஸோ அந்த மீடியேட்டர் என்ன பண்ணுவாங்க, இங்கே வாங்க இங்கே கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து நான் பெட்டர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்படி பண்ணுறப்போ இதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன் இருக்கணும். சும்மா எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஹீலிங் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறப்ப தான் நீங்கள் சொல்கிற பிரச்சனைகளில் போய் லாக் ஆவாங்க. அதாவது சிலருக்கு ஹீல் பண்ணுறப்போ அவங்க வந்து தலைவலி வர்றது, அவங்க ட்ரெயின் ஆகிறது, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு ஆகும். இப்போ நீங்களே பாருங்கள், நான் 10 வருஷத்துக்கு மேலே இந்த ஃபீல்டில் தான் இருக்கேன். ஸோ இப்போ அதனால வந்து எனக்கு உடம்பே சரியில்லாமல் போகாது அப்படி கிடையாது.
ஒவ்வொரு மனுஷன்னு போகிறத ஏதாவது சின்ன சின்ன இஷ்யூஸ் வரதான் செய்யும். பட் வந்தாலும் அதை மீறி வரக்கூடிய எனர்ஜி, ரெண்டு நாளில் அதை மீறி வரக்கூடிய எனர்ஜி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பரான ப்ரொடெக்ஷன், ப்ராப்பரான செல்ஃப் ஹீலிங், ப்ராப்பரான கிளென்சிங் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எனக்கு அதனால் ஒன்றுமே ஆகாது, சான்ஸே இல்லை. இப்படி கேட்குறேன், ரேக்கினால் என்னென்ன டிசீஸை சரி பண்ணலாம் மேம்? கேன்சர் அந்த மாதிரி டிசீஸையும் சரி பண்ண வாய்ப்பு இருக்கா? ரேக்கியை பொறுத்த வரைக்கும் இது முடியாது அப்படின்றது எதுவும் கிடையாது. இது காம்ப்ளிமெண்ட்ரி தெரப்பியாக ஒர்க் பண்ணும். இப்போ கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்சனையும் வந்து நான் ஹீல் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு ஒரு பெட்டரான, இப்போ ஒரு டாக்டர் சொல்கிறாங்க இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு இவங்களோட உடம்பு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும், இவங்களோட மைண்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அந்த இடத்துல அந்த பயங்கள் குறையும், அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் உள்ள. ஸோ ஹீலிங் எனர்ஜியும் ஒர்க் பண்ணும். அதனால அதுலேருந்து அந்த டாக்டர் சொல்கிற ரேஞ்சுக்கு அப்படி வர முடியும். இப்போ வந்து இது லாஸ்ட் ஸ்டேஜ்னால இப்போ பேசிக்காக அவங்களோட ஒரு செல்ஃப் ஹீலிங் ப்ராப்பராக, அவங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்றப்போ அந்த ப்ராப்பராக ஹீலிங் வைப்ரேஷன் அவங்களுக்குள்ளே இருக்க இருக்கவே இந்த பிரச்சனைக்கு வந்து பெருசாக போய் அடிபட மாட்டாங்க. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இஷ்யூஸ் வந்து அவங்க உடம்பில் வந்தாலும் ஹெல்த் ரிலேட்டடாக டக்குன்னு அவங்க டாக்டர் பார்க்குறாங்களா சரியாயிடும், அவங்கள தான் அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. மீன்ஸ் ஒரு ப்ராப்ளம்குள்ள ஒரு குண்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி அடைஞ்சிட மாட்டாங்க ரேக்கி ஹீலிங் கூட. ஸோ ஹீல் பண்ண முடியும். அதனால தான் இந்த மாதிரி ஹீலிங்லாம் ஒர்க் ஆகுதுன்றனால தான் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ரேக்கி ஹீலர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பர் மேம். ஸோ எந்த டிசீஸ் இருந்தாலும் நம்ம வருத்தப்பட வேண்டாங்க, நம்மளுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேம், இன்னொரு ஒரு பர்சனை பார்க்குறப்போ அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கா நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கான்னு இப்போ எங்களை மாதிரி நார்மல் பீப்புள் தெரிஞ்சுக்க முடியுமா? தெரிஞ்சுக்கலாம், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சில ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, இப்படி ஆரா வந்து நம்மளால் பார்க்குறது அப்படின்ற ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ப்ராப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக எல்லாருனாலையும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னொன்று மேம், நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஆராங்கிறது அந்த பீகாக்கோட ஃபெதர்ஸ் மாதிரி இப்படி விரிஞ்சு இருக்கும்னு சொல்லிட்டேன். உங்களால் ஆரம் மெஷர் பண்ண முடியுமா? ஆரம் வந்து நம்ம அந்த கிளியன் ஃபோட்டோகிராஃபியில் ப்ராப்பராக மெஷர் பண்ணலாம். பட் என்னால் எப்படி மெஷர் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இவங்களோட ஆரம் பிரைட்டாக இருக்கா இல்லை வந்து ரொம்ப ஷ்ரிங்க் ஆகியிருக்கா அதெல்லாம் வந்து நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ அதனால தான் ஒரு ஹீலிங் வந்து பர்டிகுலர் பர்சனுக்கு பண்ணுறப்ப அவங்களோட ஃபோட்டோவை அந்த ரீசன் டைம் ஃபோட்டோவை கேட்கறதுக்கு உண்டான ரீசனுமே இது தான். ஸோ நம்மளோட ஆரம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா இது நீங்களே நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ரொம்ப நல்ல பிரைட் ஆரா நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துலையும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை ஒரு அந்த இடத்தையே வந்து ஒரு அமைதியாக ஒரு நல்ல ஒரு ஹாப்பியாக ஒரு மைண்ட்ஃபுல்னஸோடு ஆக்கக்கூடிய எனர்ஜி அவங்களுக்கு இருக்கும். இதே அவங்களோட ஆரா வந்து ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்குது, பிளாக்டாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து இவங்களும் சண்டை பண்ணுறது அந்த இடத்துலையே வந்து ஒரு பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரு இடமா மாற்றி விடுறது இல்லை அந்த மாதிரி இடத்துக்கு தான் இவங்க ஈர்க்கவே படுவாங்க. ஸோ இதுதான் இந்த ரெண்டு விஷயம். ஸோ உங்களோட ஆரம் எப்படி இருக்குன்றத நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சூப்பரான விளக்கம் கொடுத்துருக்கீங்க மேம். இப்போது என்னோட ஆரம் எப்படி இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பர்சனல் கேள்வி இது. ஓகே, உங்களோட ஆரம் வந்து நீங்கள் பார்த்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. நேற்று நீங்கள் கால் பண்ணீங்க, இல்லை நீங்களே இந்த வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களோட ஆரம் ரொம்ப பிரைட்டாக இருக்குது, இதை வந்து பார்த்து தான் சொல்லணும்னு இல்லை. சம்டைம்ஸ் நம்மளால் ரொம்ப ப்ராப்பர் ப்ராக்டிஸில் வந்து சென்ஸ் கூட பண்ண முடியும். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வந்ததே 5 டேஸ்க்கு தான். 5 டேஸில் நம்மளோட ஷூட் பிளானே இல்லை. நீங்கள் கால் பண்ணதே வந்து நேற்று நைட்டு தான். ஸோ அடுத்த நாள் முந்தா நேற்று நைட் கால் பண்ணீங்க. நான் 5 டேஸ்க்கு பர்ஃபெக்டாக ஷெட்யூல் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். பட் அதை மாற்றி உங்களோட ஆரம் ரொம்ப பெட்டராக இருக்கனால தான் வந்து இங்கே ஈர்க்கவே படுறீங்க. நீங்கள் பர்சன்ஸை ஈர்க்கப்படுறதே ரீசன் இது தான். ஸோ நீங்கள் ஃபோன் பேசலையே ரொம்ப பர்ஃபெக்டாக தெரிஞ்சுது ஒரு பர்ஃபெக்டான ஆரம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்றது. ஸோ அதனால தான் இந்த அன்பிளான்டு ஷூட் வந்து இங்கே இருக்குது. இதே வந்து இன்னும் இருக்கிற அந்த 10 சேனல்ஸ் எல்லாத்தையும் வந்து போக முடியாது, நான் நோ போட்டுட்டு தான் வந்திருக்கேன். ஸோ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஆரம் பெட்டராக இருக்குது அப்படின்றது. சூப்பர் மேம்.
ஏன்னா மேம் வந்து பாம்பேயில் இருக்காங்க, இங்கே வந்து இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்காங்க. ஒரு சேனல் ரெண்டு சேனல் இல்லை, ஒரு பெரிய லிஸ்ட் ஆஃப் சேனல்ஸ் மேடம் கிட்ட இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன், மேம் நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு ரொம்ப பெருமைன்னு சொல்லி சொன்னேன்.